சிதம்பரம். தில்லை நடராஜ பெருமானும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானும் இருக்கக்கூடிய ஒரே இடம் தில்லை சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் தீட்சிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் கோயிலுக்கெல்லாம் அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு பெரியவர். ஒரு நாள் பக்தர் ஒரு பெண் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தீட்சிதர் சாமி, எனக்கு திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையே கிடையாது, கடவுள் அருளாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சுவாமி அப்படின்னு அவர் பாதத்தை தொட்டு கேக்குறாங்க. அம்மா எழுந்துடும்மா, கடவுள் இருந்தால் கண்டிப்பா உனக்கு பாக்கியம் உண்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி நீ இப்ப என்ன செய்ய அப்படின்னா, கொஞ்ச நேரம் வெளியில உட்காரு, நான் கூப்பிடும் போது நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு இல்ல கொத்து கடையில கொஞ்சம் கொடுத்து நீ சாப்பிடு, நான் கூப்பிடுறேன், அந்த நேரத்துக்கு நீ வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரி சாமி அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அவர் தீட்சை கொடுத்தாரு இல்லையா கொத்து கடையில, அதை வாங்கி போய் வெளியே பொழுது போக சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது அந்த கோயில் இருக்கிற ஒரு குழந்தை, இந்த அம்மா சாப்பிடுது இல்லையா, அம்மா எனக்கு கொஞ்சம் குடுமா அப்படின்னு கேக்குது. அந்த அம்மா என்ன செய்யணும், தாய் உள்ளத்தோடு அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கணும், சிந்திரா குட்டியும் கொடுத்துருக்கணும். ஆனா நம்ம குடுக்கல, டேய் போடா குடுக்க முடியாது போடா, உனக்கு கொடுத்த எல்லா குழந்தையும் வருவாங்க, நான் குடுக்க மாட்டேன், நீ போடா அப்படின்னு திட்டி வேற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த அம்மா இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே, சாதாரண ஒரு இலவசமா கொடுத்த அந்த கொத்து கடலைய அந்த குழந்தையும் கேக்குது, அது கூட கொடுக்காத மனசு இல்லையே அந்த அம்மாவுக்கு, நினைவு கடவுள் நினைப்பாரா இல்லையா. இது எல்லாம் வந்து அந்த தீட்சிதர் பாக்குறாரு, உள்ள இருந்து பாக்குறாரு. தீட்சிதர் கூப்பிடாரு, அம்மா வாமா கூப்பிடுறாங்க. இந்த அம்மா சந்தோஷம் போறாங்க, ஓ நம்மள இவ்வளவு நேரம் உட்காரச்சிங்க இல்லையா, நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷம் கோயிலுக்கு போறாங்க. அம்மா நான் உன் கையில என்ன கொடுத்து அமிச்சேன், கொத்து கடல் கொடுத்து அமிச்சேங்க, நீ சாப்பிடும் சொல்லி கொடுத்து அமிச்சேன், நீ சாப்பிட்டு இருக்க நேரத்துல அந்த சின்ன குழந்தைய அறியாத குழந்தைய அம்மா குடுன்னு கேட்டுச்சு, நீ குடுத்தியா, அந்த அம்மா தலை குடிஞ்சினாங்க, இல்ல சாமி குடுக்கல, அறியா குழந்தைங்க அம்மா, அம்மா குடுன்னு கேட்டும்போது தாய் உள்ளத்தோட கொடுத்துருக்கலாம் இல்லையா, ஏன் குடுக்கல, நீயே சாப்பிடணும் என்ன இருக்குது இல்ல, நீ எதுக்கு வந்து கிடைப்போம், குழந்தை பாக்கி வேணும்னு இருக்கிற, நீ அந்த குழந்தைக்கு ஒன்னு ரெண்டு கூட கொடுக்காத, எப்படிமா உனக்கு இப்படி அந்த குழந்தைய திட்டி அமிச்சுக்கிற, உனக்கு முதல் அன்பு இருக்குதா, மற்ற மேல அன்பு இல்லாத போது உன் மீது எப்படி சிவன் அன்பு வைப்பார், உனக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், உனக்கு உனக்கு குழந்தையே கிடைக்காது, நீ போமா அப்படின்னு திட்டி அமிச்சிடறான் தீட்சிதர். அந்த பொம்பளை தலைகுனிஞ்சி போயிடுறா. அப்படி அன்பு ஒன்று இருக்கணும், யார் இடத்துலயும் சரி கடவுள் இடத்துலயும் சரி, நம்ம சிவசிவா சிவன் கோயிலுக்கு போறோம், உண்மையான பக்தியோடு போகணும், நான் கோயிலுக்கு போறேன், நான் கோயிலுக்கு போனேன், நான் சிவனை கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, மனசார நொந்து கடவுளே எனக்கு கதி அப்படின்னு போகணும். அந்த யார உள்ளத்துல சிவன் இருக்கிறானோ அந்த இடத்துல அன்பு இருக்குன்னு அர்த்தம். உன் இடத்துல அன்பு இல்லையே, அந்த குழந்தை மேல பாசம் கொஞ்சம் கூட கிடையாது, உனக்கு எப்படி சிவன் உன் மீது அன்பைத்தன் குழந்தை கொடுப்பான், கண்டிப்பா உனக்கு குழந்தையே கிடையாது, நீ போம்மா அப்படின்னு சொல்லி அமைச்சிடுற. அப்படி யார் இடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்க சிவன் கண்டிப்பா இருக்கிறாரு. அன்பு இல்லாத இடத்தில் சிவன் அந்த இடத்தில் இல்லை. அதனால் நாம் எல்லோரும் அன்போடு, சிவன் என்பது அன்பே, அன்பே சிவன் என்று சொல்வார்கள், அன்போடு நாம் யாரை நேசிக்கிறோமோ அந்த இடத்தில் கடவுள் வந்து நிற்கிறார். இரக்கம் உள்ள இடத்தில் கடவுள் வந்து இருக்கிறார், கடவுள் செய்வார். நீ அன்பு உள்ளத்தோடு இரக்கத்தோடு அந்த குழந்தையை பார்த்திருந்தீங்கன்னா நிச்சயமா கடவுள் உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா உன் இடத்தில் இரக்கம் என்னதே இல்லையே, எப்படி உனக்கு கடவுள் கொடுப்பாரு, கடவுள் உனக்கு மாத்திரம் கொடுக்கணும், மத்தும் நீ கொடுக்கூடாது, இத்தனையும் நான் சும்மா கொடுத்தது, கோயில கொடுத்தது, கொஞ்சம் கூட இறக்கன்றதே கிடையாது உனக்கு, எப்படி உண்மையில் கடவுள் இறக்க வைப்பாரு.